ஹலோ கைஸ், நான் உங்கள் செயலிச்சுனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாண்டிங் வீலேருந்து சிட்டிங் வீலி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கியர் சைக்கிள், நான் கியர் சைக்கிள், இந்த ரெண்டு சைக்கிளுமே சிட்டிங் வீலி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ தான் சைக்கிள் வீலிங் அடிக்க கற்றுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிட்டிங் வீலி கற்றுக்கோங்க. என்ன ரீசன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டாண்டிங் வீலி பண்ணுவீங்க. நீங்கள் நான் கியர் சைக்கிள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கியர் சைக்கிள் வச்சுருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே ட்ரிக்கு தான். கைஸ் நீங்கள் வந்து கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் சைக்கிள் வீலிங் அடித்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா, சிட்டிங் வீலி கற்றுக்கோங்க. அதுதான் ஈஸி. ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கோங்க சிட்டிங் வீலி. ஸ்டாண்டிங் வீலி கற்றுக்கிறதுக்கு ஒரு 4 மாசம் 3 மாசம் ஆச்சுன்னா, சிட்டிங் வீலி கற்றுக்கிறதுக்கு அதுவும் இன்னும் 2 மாசம் ஆகும். அதாவது நீங்கள் கற்றுக்கும் போதே வந்து சிட்டிங் வெளி கற்றுக்கோங்க, அதுதான் நல்லது. சரி ஓகே, வாங்க இப்போது சிட்டிங் வெளி எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஸ்டாண்டிங்லேருந்து சிட்டிங் வெளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கற்றுத்தரேன். இப்போது என்ன ட்ரிக்குனா, உங்களுக்கும் அந்த ஷீட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்டாண்டிங் வெளி பண்ணுறத ஒரு வீடியோ எடுத்து அதில் வந்து கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஹைட்டு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் கியர் சைக்கிள்லும் சரி நான் கியர் சைக்கிள்லும் சரி அந்த ஷீட் ஹைட்டை வந்து ஏற்றிடுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து 1 ஜான் அந்த மாதிரி தான் வருது. அதை அந்த அளவுக்கு நீங்கள் ஷீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் தூக்கிட்டு போகும்போது அப்படியே உக்காஞ்சிடலாம். நீங்கள் ஷீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கற்றுக்குனீங்கன்னா சீக்கிரமாக கற்றுப்பீங்க. அது கற்றுக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 1 இன்ச்சாக ஷீட் ஹைட் கம்மி பண்ணி அப்படியே நீங்கள் சிட்டிங் வெளி கற்றுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரொசீஜர். அவ்வளோதான், இப்போ ஷீட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் தூக்கிட்டு ஷீட்டில் உக்காரணும். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக 4 நாள் இல்லை 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீலிங் தூக்கிட்டு உக்காரும் போது சைக்கிள் வந்து கீழே இறங்கிடும். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஸ்டாண்டிங் வீலி பண்ணும்போது ஹேண்டிலை இழுத்து பிடிச்சிக்கிட்டே நீங்கள் மெரிச்சிட்டு போவீங்க. அதே மாதிரி சிட்டிங் வீலி பண்ணும்போதும் ஹேண்டிலை வந்து இழுத்து பிடிக்கணும். சைக்கிள் கீழே இறங்கும்போது அதை வந்து நீங்கள் இழுத்து பிடித்துக்கிட்டே சைக்கிளிங் பண்ணணும், வீலிங் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வீலிங் பண்ணலாம். அவ்வளோதாங்க சிட்டிங் வீலி. இவ்வளோதான் இதில் விஷயமே. கியர் சைக்கிளும் சரி நான் கியர் சைக்கிளும் சரி இப்படி தான் பண்ணணும். இதில் வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு வீக் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 வீக் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிட்டிங் வீலி வந்துடும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.